நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20க்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்றவர், 70க்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர், பல பக்தர்களை காசிக்கு அழைத்து சென்ற ஒரு மாமனிதர், ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர், டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். வணக்கம் சாமி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள் சாமி. இன்றைய கேள்வி என்னென்னா, முதல்ல அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். என்னென்னா, அங்காடி தெரு சிந்து இருக்காங்க இல்லையா நடிகை, அவங்க வந்து இன்றைக்கி காலையில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சிருவோம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 42 வயசு தான் இருக்கும், அங்காடி தெரு சிந்து அவங்க இறந்துட்டாங்க, கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி சண்முகப்பிரியான்னு சொல்லிட்டு ஒரு நடிகையுடைய கணவர், அவர் வந்து ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டார். இப்போ வந்து இவங்க நடிகை நடிகர் அப்படிங்கிறதால நமக்கு தெரியுது, ஆனால் இதே வயசில் இருக்கிற எத்தனையோ பேர் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே இறந்துடுறாங்க. இப்போ திருமணம்ங்கிறதே 30-35 வயசு வந்துடுது, 35 வயசில் தான் இப்போ கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. அப்போ 40 வயசுன்றது ரொம்ப கம்மியான ஏஜ். இப்போ அந்த பொண்ணோட கணவர் கூட கல்யாணமாகி 1 வருஷம்தான் ஆகுது, அதுக்குள்ளேயே இறந்துட்டார். எதனால இந்த மாதிரியான இளம் வயது மரணங்கள் ஏற்படுது சாமி? குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெய காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி, எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம், ஆசீர்வாதம். நடிகர்கள் அப்படின்ற ஒரு போர்வையில் நம்ம சிறு வயது மரணங்களை பற்றி கேட்டீங்க. ஆனால் இந்த கேள்வி நடிகர் இப்போ அவங்க இறந்ததுக்காக நம்முடைய அந்த ஆத்மா சாந்தி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணலாம், அது ஒரு விஷயம். ஆனால் கேள்வி வந்து இது பொதுப்படையான விஷயம், சிறு வயதில் ஏன் இருக்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் சரியான கிராமத்துவன்னா அல்பாயுசில் போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது நீண்டு வாழாமல் குறுகிய காலத்தில் இந்த மரணம் ஏன் நேருதுன்னா, இவங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்தையே மிரட்டின வீரத்துறை விவேகானந்தரும் இளமையாக தான் இருக்கிறார். அது அப்படிப்பட்ட கேள்வி கேட்கும்போது இன்னும் உயர்ந்த விஷயம், நம்முடைய எண்ணங்கள் விரிவடையும். அது இருந்தாலும் இன்றைக்கி செய்தி என்னவோ அதுக்கான விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது குறையில. ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்திலே இறக்கிறது எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் நல்ல விஷயமாக எடுத்துக்கலாம், அதில் கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னா, நான் இந்த உலகத்தில் பிறந்தால் எனக்கான கடமைகளோடு தொடரேன், இந்த உலகத்துக்கு, இந்த வாழ்க்கைக்கு, இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். இதில் இதெல்லாம் நான் செய்யணும் அப்படின்றது தான் விதி. அதை சில பேர் ஒரு வேலையை 7 வருஷம் செய்வாங்க, 1 வருஷம் 7 நாளில் செய்வாங்க. வீட்டுக்கு சுண்ணாம படித்தா 10 நாள் அடிக்கிறோன்னு இருக்கான், 2 நாள் அப்படி. என்னுடைய பிறப்புக்கான ஒரு மனிதனுடைய பிறப்பு, மணி உலகத்தில் பிறந்துட்டால் அவனுடைய கடமைகள் ஒன்று இருக்குது, அந்த கடமைகள் நிறைவாகும் போது அதுக்கு மேலே அவனுக்கு இங்கே வேலை இல்லை. விவேகானந்தர் இருந்தார்னா அவருடைய குறுகிய காலத்தில் 100 வருடம் வாழக்கூடிய சாதனை சாதிச்சிருக்கார் இல்லையா? அவருடைய தவம், அவருடைய குருநாருடைய பெருமை, அவர் உலகத்துக்கு எடுத்து சொன்ன யோகங்களை பற்றி, கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகத்தெல்லாம் வெளிநாடெலாம் பேசியிருக்காங்க. பெரிய அது பெரிய பிறந்தார், குருவுக்கான சேவையை செய்தார், குருவுக்கான மடங்களை நிறுவினார், உலகளவு நிறுவினார். இங்கே மட்டும், இந்தியாவில் மட்டும் இல்லை, கல்கட்டாவில் மிகப்பெரிய ஆசிரமங்கள், மட்டன் மிஷின்லாம் சொல்லக்கூடிய சென்னை மயிலாப்பூரில் இருக்குது. அப்போது ஒரு நீண்ட நாள் செய்யக்கூடிய பணியை குறுகிய காலத்தில் செய்து முடிக்கப்பட்ட போது அந்த பணியை வேறு நிறுத்திட்டு ஒப்படைச்சிட்டு அவங்க ஓய்வு எடுத்துக்கிறாங்க. இது ஒரு தன்மை. சீக்கிரமாக இறக்கிறதுக்கு என்னென்னா, இந்த உலகத்தில் பிறந்து எதை செய்யணுமோ செய்து முடிச்சுட்டு அந்த அவருடைய கர்மங்கள் காரியங்கள் முடிந்தால் விடைபெற்றுவாங்க. இன்னொன்று, சில மரணங்கள் சாபத்தால் ஏற்படக்கூடியது. ஒரு அடாத பழியை ஒரு குடும்பத்தில் செய்கிறாங்கன்னா, அந்த எதிர் சைடில் இருக்க பாதிக்கப்பட்டவங்க அப்படி ஒரு சாபத்தை விட, உனக்கு வம்சம் இல்லாத போகட்டும், கிராமத்தில் எல்லாம் திட்டுவாங்க. அப்போ இப்போ இப்போல்லாம் இல்லை, காலரா வந்து சாவுங்க, பிளேக் வந்து சாவணும், அதெல்லாம் பெரிய வியாதியாக இருந்தது. இன்னைக்கு கொரோனா வந்தது மாதிரி. அப்போது அப்படி சபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கா இல்லையா? அப்படி சபிக்கல்னா, ஒன்று பெண்களால் தோஷங்கள். இப்போ நிறைய பேப்பரில் பார்த்தோம்னா, கற்பழிப்பு, கொலை, கொடூரம், இதற்கெல்லாம் எதிர்விளைவுகள் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? அந்த பாதிக்கப்பட்டவங்க வீட்டிலருந்து காரணங்கள் ஆயிரமாக இருக்கட்டும், அந்த கொலையும் கற்பழிப்பும் காரணங்கள் வேறையாக இருக்கட்டும், ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சாபம் கொடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி உயிரினங்களை வதைக்கிறது, முக்கியமாக உலகத்தில் பசு வதை. ஸோ இதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிற விஷயங்களில் அந்த மாதிரி குடும்ப சாபங்கள் இருந்தாலும் இந்த மரணங்கள் அந்த குடும்பத்தை
ஆட்டி படைக்கும், வேதனைக்கு உள்படும், அழுகைக்கு சேர்ப்படும், அடுத்து வாழ்க்கை என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்விக்குறியாக நிற்கும். ஒரு நல்ல சம்பாதிக்கிற பையன் திடீர்னு சேர்த்துட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? அந்த குடும்பத்தில் அந்த வருமானத்தினர் தான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு வச்சாங்க. ஆனால் நாளைக்கு சம்பளம் வாங்கி நம்மகிட்ட காப்பாற்றணும்னு நினைக்கிறப்ப இல்லாத போகும்போது அந்த தடுமாறு, அந்த தடுமாற்றை உருவாக்குறதுன்னா அந்த குடும்பத்தால் யாரோ பாதிக்கப்பட்டு எங்கேயோ வாங்கிய சாபத்துக்கான ரிசல்ட். அது ஒன்று, நான் என் கடமையை முடித்து இறக்கிறது. இன்னொன்று, என் குடும்பத்தார், அதாவது நானோ என் அப்பாவோ, எங்கள் அப்பா ஒரு மூணு பேர் பெண்டை வைப்பார் இல்லையா காரியத்தில், அந்த மூன்று தலைமுறை முன்னோர்கள் அப்படி அந்த நான்கு தலைமுறையில் நடக்கிற விஷயங்கள் பற்றி 21 தலைமுறை சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பாவ புண்ணியத்துக்கு. நம்ம அவ்வளோ தூரம் போகிறதா இல்லை, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா ஒரு மூணு பெண்டை வைப்பார் மூணு பெரியவங்களுக்கு, அந்த மூன்று அப்பா நாலு நான் ஒரு, இந்த ஐந்து தலைமுறையில் நடக்கிற விஷயங்கள் சாபங்கள் இருந்தால் அதற்கான தண்டனையாக இது இருக்கும். ஒன்று, கடமையை முடிச்சுட்டு போகிறவங்க, இன்னொன்று அந்த குடும்பம் சாபத்தால் பழிவாங்க. என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியலையாப்பா, இப்படி போயிட்டான் அற்பாயசன் சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு ஆராய்ச்சி தேவையில்ல, ஜோதிடம் தேவையில்ல, அதுதான் இதற்கான பதில். சரி சாமி, ரொம்ப தெளிவான ஒரு பதில் கொடுத்தீங்க. இதுக்கு வந்து நம்ம பரிகாரம் மாதிரியோ இல்லை வேண்டுதல் வழிபாடுகள் மாதிரி ஏதாவது பண்ண முடியும்? நிறைய இருக்குமா, ஆனால் என்னுடைய கர்மா இந்த வயதில் முடியணும்னு முடிஞ்சுன்னா அது உங்களுடைய எண்ணத்துக்கு வராது, அது உங்களுக்கு அந்த ஞானம் உங்களுக்கு தோணாது, அந்த சொல்ல அந்த பரிகாரம் சொல்லக்கூடிய சந்திக்கிற வாய்ப்பு இருக்காது. என்னுடைய பயணம் இன்னும் கொஞ்சம் தொடரணும்னா எங்கள் அப்பா எங்கேயோ போய் பார்ப்பாரு இல்லை, அதுக்கான வழி தெரியும், புரியுதா? அதற்கான முற்றுப்புள்ளி இருக்கிறப்ப நீ எதுவும் பண்ண முடியாது. அதுக்கான பரிகாரங்கள் தானங்கள் தான் சாஸ்திரங்கள் சொல்லிதான் இருக்கு. ஆனா எல்லாருமே எல்லாத்தையும் அடைஞ்சிட்டா உலகமே அது தோணணும் இல்லையா அவங்களுக்கு, தோணது அதுக்கு, அதுதான் விதிவசம்ன்றது. விதிவசத்தால் ஒருத்தரை சந்திச்சு அந்த விதிவசத்தால் அந்த பரிகாரத்தை செஞ்சு, விதிவசத்தால் பரிகாரம் செஞ்சாலும் செய்ய முடியாது நிறைய பேர் இருக்காங்க. பரிகாரம்ன்றது கோயில் சுத்துறதோ தேங்காய் உடைக்கிறது மட்டும் இல்ல, சில தானங்கள், சில யஜ்யங்கள், சில வேதங்கள் அப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்றதுதான் பரிகாரம். அது அந்த டைமுக்கு நமக்கு தோணணும், நம்ம போய் அவங்கள பார்க்கணும், அது அவங்களுக்கு தோணி நம்ம செஞ்சு. சத்யவான் சாவித்திரி கதையை எடுத்துக்கிட்டா, சாவித்திரி போய் மீண்டும் அந்த எமன்டே வந்து உயிரை மீட்டு எடுத்துனா, ஆனால் அது என்னன்னா இவருடைய பதிவிரதத்தனம் இவருடைய பக்தி எல்லாம் உயர்ந்தது. அதே சமயத்தில் சத்யவான்ன்றவன் மீண்டும் வாழ்ன்றது விதி அவனுக்கு, அந்த விதிவசத்துல மனைவி இந்த அளவுக்கு போராடுறான். இதுதான் விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு எளிமையா இருக்கும். ஆகையால ஒரு அற்பாசில் போகிறதுன்றது ரெண்டு வகையாக, ஒன்று பாப சாப தோஷங்களால் சாவது, இன்னொன்று இந்த உலகத்தில் பிறந்து தன் கடமையை செய்துட்டோம் அப்படின்னு முழுமையடைஞ்சு போகிறது, ரெண்டு வகை. ரொம்ப தெளிவான விளக்கம் சாமி. எல்லாம் வல்ல என் தா ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். ஆசீர்வாதம். நன்றிகள் சாமி. ஆசீர்வாதம்.